4137 power 754 உடைய நம்ம யூனிட் டிஜிட் தான் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இது. இப்போ இது வந்து நமக்கு 7ல தான் வந்து இதோட யூனிட் டிஜிட் இருக்கு. சோ அப்போ 7 உடைய யூனிட் டிஜிட் சைக்கிள் என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? 7 உடைய யூனிட் டிஜிட் சைக்கிள் என்னன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்போ 7 power 1 வந்து என்னது? இட் இஸ் 7. ஏன்னா அதோட யூனிட் டிஜிட் 7 அண்ட் 7 square. 7 square யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு 7 square என்னது 49. ஸோ அதோடய யூனிட் டிஜிட் வந்து 9. ஓகேங்களா? சரி, 7 power 3 7 cube உடைய யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 3 தான் வரும். ஏன்னா இது கூட இப்போ நீங்கள் 7 multiply பண்ணிங்கன்னா 63 வரும். ஸோ 3 தான் வந்து என்னது யூனிட் டிஜிட். ஓகே, ஸோ அடுத்து 7 power 4. ஸோ 7 power 4 கூட 4 உடைய யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 தான். ஓகேங்களா? சரி, அடுத்து 7 power 5 வந்து என்னது? இட் இஸ் 7. ஓகேங்களா? ஸோ 7 உடைய ஐ மீன் 7 powers உடைய சைக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 4. 7 power உடைய சைக்கிள் வந்து என்னது? இட் இஸ் 4. சரி, இப்போ நமக்கு என்ன பண்ணோம்? நம்மளுடைய பவர் எடுத்துக்கணும். ஸோ 754 நம்ம என்ன பண்ணோம்? இந்த சைக்கிளுடைய டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணால் என்ன வரும்? இட் இஸ் 1 times 4 இந்த 8 times 32 32. ஸோ 2 தான் நம்மளுடைய ரிமைண்டர். ஸோ 2 வர மாதிரி ஐ மீன் செகண்ட் சைக்கிள் என்னது நமக்கு? 9. ஸோ செகண்ட் சைக்கிளுடைய யூனிட் டிஜிட் என்னது? 9. ஸோ இந்த 9 தான் நமக்கு 4137 power 754 அதோடைய யூனிட் டிஜிட். ஸோ யூனிட் டிஜிட் என்னது நமக்கு? இட் இஸ் 9. ஓகேங்களா?